திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் நழல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்து பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சன்னிவிக்க பெற்றவன் மற்ற இப்பிறப்பெற விரட்டர் பெய்கற்றால் உற்றவன் உற்றவிட மடையாரிட உள்ளமுதா துற்றவன் ஆமூரில் நாவுக்கரசனும் தூமணியே. நம்ம போன செஷன்ல பனைக்கை மும்மத வேழம் முறித்தவன் அப்படிங்கிற அந்த பதிகத்தை ஆரம்பிச்சிருந்தோம். அதில் முதல் அஞ்சு பாடல்களை போன முறை பார்த்தோம். மிச்சம் இருக்கிற அஞ்சு பாடல்களை இன்னைக்கு பார்ப்போம். இந்த முதல்ல இந்த ஆறாவது பாடல்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இருந்தாலும் அந்த முதல் அஞ்சு பாடலை ஒரு தரம் சொல்லிடுறேன், அப்புறம் ஆறாவது பாடலேருந்து ஆரம்பிப்போம். பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ. கட்டும் பாம்பும் கபாலம் கை மான்மறி இட்டமாய் இடுகாட்டு எரியாடுவான் சிட்டர் வாழ்தில்லை அம்பல கூத்தனை எழுதனை பொழுதும் மறந்து உய்வனோ. மாணி பால்கறந்து ஆட்டி வழிபட நீனுலகலாம் ஆளக் கொடுத்த என் ஆணியை செம்ப நம்பலத்துள் நின்ற தானுவை தமியேன் மறந்து உய்வனோ. பித்தனை பெருங்காடு அரங்கா உடை முத்தனை முளைவன் மதிசூடியை சித்தனை செம்ப நம்பலத்துள் நின்ற அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ. இதான் முதல் போன தரம் பார்த்தா முதல் அஞ்சு பாடல்கள். இந்த பதிகம் முழுக்க அவர் சிற்றம்பலத்தில் இருக்கிற நடராஜனை மறந்து நான் எப்படி உய்வேன் அப்படிங்கிறது தான் அந்த ரெஃப்ரைன். இந்த பதிகம் முழுக்க எல்லா பாட்டிலையும் அதான் சொல்லுவார், அதே கருத்து தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவனுடைய தன்மைகளை விளக்கி அப்படிப்பட்ட இறைவனை மறந்து நான் எப்படி உய்வேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆறாவது பாட்டு, நீதியை நிறைவை மறை நான்கு உடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவோனா சோதியை சுடர் செம்பனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வனோ. எல்லா பாடல்களையும் போல இதுலேயும் எளிமையான வார்த்தைகள் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தை எளிமையாக இருக்கும், ஆனால் பொருள் ஆழமான பொருள்கள் இருக்கும். நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை, இதில் எல்லாமே இறைவனுடைய தன்மையால் சொல்கிறார். நீதியை நீதியை அப்படிங்கிறது நீதி அப்படின்னா நீதி வடிவாக இருக்கிறவன், ஜோதினா ஜோதி வடிவாக இருக்கிறவன், நீதினா நீதி வடிவாக இருக்கிறவன். அதாவது இறைவன் நீதி வடிவனா தர்ம சுரூபி, நீதினா தர்மம். இது பல பாடல்களில் வரும். திருக்குறள்லையும் இந்த கருத்து வந்திருக்கு. அதில் அறவாழி அந்தணன் அப்படின்னு அந்த ஒரு திருக்குறளில் வரும். அற ஆழி அந்தணன், அது அற ஆழினாக்கா அது ஆழினா கடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அறக்கடலாக இருக்கிறவன் அவன், அரங்குடைய உறைவிடமாக இருக்கிறவன், அதான் அதான் நீதி அப்படிங்கிறார். இங்கே இந்த நீதி அப்படின்னா அது தர்மம், அதனால் அந்த தர்மஸ்வரூபி அவன், நீதி வடிவாக இருக்கிறவன் நீதி. அப்புறம் நிறைவை, நிறைவு அப்படின்னாக்க பூரணமாக இருக்கிறவன் இல்லையா, அது இறைவன் பரிவு பூர்வ, அதான் அந்த பூரணன் அப்படிங்கிறது எல்லாம் இறைவனுடைய தன்மைகள், ஒரு குறை இல்லாதவன் பூரணன், முழுமையாக இருக்கிறவன். அதனால் அந்த அப்படின்னு எடுத்துக்கலாம், பூரணமாக இருக்கிறவன். அதே மாதிரி எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், நிறைவுன்னா எங்கும் நிறைந்திருக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், பூரணனாக இருக்கிறவன் எடுத்துக்கலாம். இது இந்த திருவாசகத்துலேயும் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக இந்த வார்த்தைகள்லாம் வரும். இந்த எதுகையில் நீதி ஓதி சோதி அப்படின்லாம் வர்றது இல்லையா, எதுகையில் வர்ற வார்த்தைகள் தமிழில் அந்த பல பல பாடல்களில் இந்த ஒரு எதுகை வந்துட்டு அதே எதுகை இருக்கிற வேற பாடல்களையும் அது கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அது மாதிரி மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துலேயும் அந்த ஒரு பாட்டு உண்டு, சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு, சுரிகுழர் பனைமலை மடந்தை பாதியே பரணே பால்கோள் வண்ணீற்றாய் அப்படிங்கிற அந்த பாட்டிலையும் இந்த மாதிரி சோதி நீதி ஆதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும்.
அதே மாதிரி இந்த நிறைவு அப்படிங்கிறது அதுவும் ஒரு தன்மை இல்லையா, அதுவும் பல பாடல்களில் வரும். குறைவிலா நிறைவே அப்படின்னு வேற பாடல்கள்லையும் வந்திருக்கு. அதனால இது பூரணனா இருக்கிறவன், நீதி வடிவனா இருக்கிறவன், இதுதான் முதல் ரெண்டு வார்த்தை, நீதியை நிறைவே. அப்புறம் மறை நான்கு உடன் ஓதியே. மறை அப்படின்னா வேதம், மறை நான்குன்னா நாலு வேதங்கள், ஓதி அப்படின்னா சொன்னவன், ஓதியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழில் இந்த வினைச்சொற்கள்லாம் இருக்கும், ஓதுதல், பாடுதல், ஆடுதல், சூடுதல் அப்படின்லாம். இது இந்த காலத்தில் நம்ம சொல்கிறப்ப பாடியவன், சூடியவன், ஓதியவன் அப்படின்னு தான் பேச்சில் சொல்கிறோம் உரைநடையில். ஆனால் செய்யுள்களில் அந்த வினைச்சொல்லுக்கு ஒரு ஈ மாதிரி ஒரு விகுதிகள்லாம் இருக்குது, பெயர் சொல்லாக்குற விகுதிகள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு விகுதி போட்டு அது பெயர் சொல்லிடும். பாடு அப்படின்னா அது பாடி அப்படின்னா பாடியவன், சூடு அப்படிங்கிறது சூடி அப்படின்னா சூடியவன், அதே மாதிரி ஓது அப்படிங்கிறது ஓதி அப்படின்னா ஓதியவன். அதனால் அவன் அந்த நாலு வேதங்களையும் ஓதியவன். அவன் மறை நான்குடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவனா ஜோதியை. அவன் ஜோதி வடிவமாக இருக்கான், பேரொளி பிழம்பாக இருக்கான். ஆனால் பேரொளி பிழம்பாக இருக்காங்கிறது ஒளிங்கிறது தெரியறது, ஆனால் அப்படியும் ஒருவர்க்கும் அறிவொன்னா ஜோதியை அப்படிங்கிறார். இதுதான் அந்த ஒரு இந்த முரண் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜோதினாலே நமக்கு தெரியும் ஜோதி, ஆனால் அறிவொன்னா ஜோதி அப்படிங்கிறார், அடைய அறிய முடியாத ஜோதி அப்படிங்கிறார். அதுவும் எப்படி ஒருவர்க்கும் அறிவொன்னா ஜோதி? பொதுவாக அந்த அடிமுடி தேடிய படத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தெரியாத ஜோதியாக நின்னார்ப, ஆனால் இங்கே இவர் சொல்கிறது ஒருவர்க்கும் அறிவொன்னா ஜோதியை, யாருக்கும் அறிய முடியாதபடி இருக்கிற ஜோதி அப்படிங்கிறார். அப்படின்னா இறைவனுடைய தன்மைகளை அறிவால் அறிய முடியாது, உணரலாம் அறிய, அதாவது நம்ம அவனோட இருக்கலாம் ஆனால் அதை முழுக்க உணர முடியாது. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்கிறது இங்கே. இது திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறையில் ஒரு பாட்டிலையும் சொல்லுவார். இந்த இதே கோயில் திருப்பதிகத்தில், கோயில் பதிகத்தில், அரியானை அரியானை அந்தனவதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை அப்படின்னு அந்த அந்த திருத்தாண்டத்தில் சொல்லுவார் அவர். இதே கருத்து தான், யாருக்கும் தெரியாத தத்துவனை, யாருக்கும் தெரிய முடியாத தத்துவ வடிவமாக இருக்கிறவன் அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாருக்கும் அவனை அணையலாம், அவனை அனுபவிக்கலாம், ஆனால் அவனுடைய முழு வடிவத்தை உணர்ந்து எடுத்து சொல்ல முடியாது. அதுதான் யாருக்கும் அறிவொன்னா சோதி, அறிவு ஒன்னா சோதி, அறிய முடியாதன்னு அர்த்தம். அது சுடர் செம்பனின் அம்பலத்து ஆடி ஆதியை. சுடர் செம்பன், சுடர்தல்னாக்கா இந்த சுடர்னா ஒளி வீசுறது, பிரகாசமாக இருக்கிறது. இந்த சுடர் விடுகிற ஒளி வீசுகிற செம்பன் அப்படின்னா செம்பன்னா தூய பொன். இந்த பொண்ணுக்கு இப்போ அது சிறந்த பொன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பலவிதமான வார்த்தைகள் உபயோகிப்ப வேறு பாடல்களில். ஆடகப்பொன், ஆடகமே அப்படிம்ப, அந்த நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திட மிக வருகின்றேன் அப்படின்னு அந்த திருவாசகத்தில் ஒரு பாட்டு வரும். அதில் ஆடகச்சீர் மணிக்குன்றே அப்படின்னு அந்த வார்த்தை வரும். ஆடகம் அப்படின்னாலும் சிறந்த பொன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டில் பார்த்துருக்கோம் நம்ம, மாணி பால் கறந்த ஆட்டிட கண்டு அப்படிங்கிற வார்த்தையில் ஆணியை அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அது இங்கே இந்த பதிகத்தில் நாலாவது பாட்டில் வந்தது. மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீநூலகலாம் வாழ கொடுத்த என் ஆணியை. ஆணி அப்படிங்கிறதும் ஒரு சிறந்த பொன், அந்த பொண்ணுக்கு இந்த உரையாணி அப்படிம்ப, அதாவது அதை கம்பேர் பண்ணுறதுக்காக, பியூர் கோல்டோடு வச்சு கம்பேர் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்டது அது. அதனால் சுடர் செம்பொன்னின் அம்பலத்து ஆதியே, அந்த அம்பலம் பொன்னால் வேயப்பட்ட அம்பலம், அதான் சுடர் செம்பொன்னின் அம்பலம், பொன்னம்பலம், சிற்றம்பலம் பொன்னம்பலம் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. அதனால் பொன்னம்பலத்தை சொல்கிறாருங்க, அந்த செம்பொன் வேயப்பட்ட அம்பலம் அது, அந்த அரங்கம், அந்த ஒளி வீசுகிற செம்பொன் இருக்க, செம்பொன்னால் திகழும் அம்பலத்தில் இருக்கிற ஆதி, ஆதினா முதல்வன், எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கிறவன் ஆதி. அதனால் செம்பன் அம்பலத்தில் இருக்கும் ஆதியை, இப்படிப்பட்ட இறைவன், அவன் நீதியாக இருக்கான், நிறைவாக இருக்கான், மறை ஓதியவன் அவன், யாருக்கும் அறிவண்ணாத ஜோதி, இந்த செம்பன் அம்பலத்தில் இருக்கிற ஆதி, அவனை அடியவனாகிய நான் மறந்து எப்படி உய்வேன் அப்படிங்கிறார். அதுதான் இந்த பாட்டுடைய சிம்பிள் மீனிங். அதாவது
ஐயங்கள் இருக்கா, டிஸ்கஷன் ஏதாவது பண்ணா பண்ணலாம். சில சமயம் சில சமயம் ஓசைக்காகவும் இருக்கும். ஆனால் இது உடன் அப்படின்னாக்க ஒரே சமயத்தில்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது உடன் அப்படின்னாக்க அலாங் வித் அப்படின்னு ஒரு இது இருக்கு, இல்லைன்னாக்கா அட் த சைமில்டேனியஸ்லேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா இமீடியட்லின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது மாதிரிலாம் பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல உடன் அப்படிங்கிறதுக்கு விளக்க உரையில் கொடுக்குற ஒரே சமயத்தில் ஓதியவன் அப்படிங்கிற அந்த உடன்கிறதுக்கு, அதாவது இந்த மறை நான்கு உடன் ஓதி அப்படின்னாக்கா நான்கு மறைகளையும் ஒரே ஒரு சேர நான்கு முகங்களால் வெளிப்படுத்தியவன் அப்படிங்கிறது. அதாவது இறைவனுக்கு பல முகங்கள் உண்டு, அந்த முகங்களுக்கு பேர் உண்டு. அகோரம், சத்யோஜாத்தம், தத்புருஷம், ஈசானம் அப்படிலாம் அந்த முகங்களுக்கு பேர் உண்டு. அந்த 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 அதனால அந்த நான்கு முகங்கள் மூலமாக நான்கு வேதங்களையும் ஒரே சமயத்தில் ஓதியவன் அப்படிங்கிறார். அப்படி அந்த விளக்க உரையில் சொல்கிறான். அதான் அந்த உடன் அப்படின்னு போட்டதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா அப்படி. ஓகே, ஏழாவது பாட்டு. மைகோள் கண்டன் எண் தோழன் முக்கண்ணினன் பைகோள் பாம்பு அரை ஆர்த்த பரமனார் செய்ய மாது உரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து உய்வனோ. இது இசையோட பாட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு புரியறதுக்காக பதம் பிரித்து சொல்கிறேன். மைகோள் கண்டன் இசையோட எனக்கு பாட வராது, அது பாடுறவர் தர்மபுரம் சாமனான் பாடுவார். அதனால் இந்த செஷனோட முடிவில் வேணால் நான் அதை இது வேணால் பார்க்குறேன், ஒரு போட்டு காட்டுறேன். இல்லைனா தேவாரம் டாட் ஆர்க் வெப்சைட்டில் போனால் நீங்களே கேட்கலாம். அந்தந்த பாட்டுக்கு அவ விளக்கம் கொடுத்துருக்கா, இசையும் இருக்காங்க. மைகோள் கண்டன், மை அப்படின்னா நமக்கு தெரியும் பல அர்த்தங்கள் இருக்குது மை அப்படிங்கிறதுக்கு. இந்த கண்ணு கிட்டுக்கிற மை எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துலலாம் நிப்பு வச்ச பேனாக இருக்கிற காலத்தில் அதுக்கு இங்கு விடுவோம், அந்த இங்குக்கு மைன்னு பேர் தமிழில். கண்ணுக்கு போட்டுக்கிற மை, பேனாக்கு போடுற மை, ரெண்டும் இங்கு அது ரெண்டும் தெரியும். ஆனால் பொதுவாக மை அப்படின்னாக்க கருப்பு, கருமைன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல கருமை உடைய கண்டன், கழுத்து கண்டம்னா தெரியும் சம்ஸ்கிருத வார்த்தை கண்டம், நம்ம கழுத்துல தொண்டை அப்படிங்கிற முன்னாடி இருக்கிற கழுத்தோட முன்பாகவும் கண்டம், அந்த பகுதியில் கருமை திகழ்பவன் நீலகண்டன். அதான் கருமை, மைகோள் கண்டன் அப்படின்னா கருமை திகழ்கிற கண்டத்தை உடையவன் நீலகண்டன். இறைவன் விஷம் உண்டதை பற்றி சொல்கிறாருங்க. எண் தோழன், அவனுக்கு எட்டு புஜங்கள் உண்டு. இது இந்த தோல்ங்கிற வார்த்தை இந்த காலத்தில் அது தோல்னாக்க ஷோல்டர் அப்படின்னு பொருள் தான் இப்போ நம்ம பிரயோகத்தில் வச்சுட்டுருக்கோம் இந்த காலத்தில். ஆனால் இந்த தமிழில் தோல் அப்படின்னாக்க புஜம் அப்படிங்கிற அர்த்தம். புஜம்னாக்க நம்ம இந்த கையில் இருக்கிற இந்த ஆம் அப்படிங்கிறோமே, அந்த பைசப்ஸ், அந்த ட்ரைசப்ஸ், அந்த பகுதிக்கு பைசப்ஸ் இருக்கிறதுக்கு தோல்னு பேர் அந்த இடத்துக்கு. அதுதான் என் தோழன், எட்டு கைகள் உடையவன். பொதுவாக படங்களில் நாலு கைகளோடு தான் போட்டிருப்பேன், ஆனால் சில படங்களில் பார்க்கலாம் எட்டு கைகளோடு இருக்கும். அதான் என் தோழன். முக்கண்ணினன், நெற்றிக்கண்ணுடையவன். பைகோள் பாம்பு அரை ஆர்த்த பரமனர். அகைன் இந்த பை அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு இந்த காலத்துலலாம் நம்ம சட்டையில் இருக்கிற பை, இல்லைன்னா கையில் தூக்கின்னு போகிற பை அப்படி தான் எடுத்துக்கிறோம், பேக் அப்படின்லாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற பை அப்படிங்கிறது பாம்புக்கு இருக்கிற படம். இந்த நாகப்பாம்பு படம் எடுக்கும் இல்லையா, அந்த படம் எடுக்க அந்த நாகப்பாம்பு எடுக்கிற அந்த படம் இருக்க அந்த படத்துக்கு பேர் பை. அதான் பைகோள் பாம்பு அப்படின்னாக்க படத்தை உடைய பாம்பு அப்படின்னா நாகப்பாம்புன்னு அர்த்தம். பைகோள் பாம்பு, அந்த பாம்பை அரை ஆர்த்த பரமனார், அதை அவன் இடுப்பில் கட்டின்ட்டுருக்கார். அறைனா இடுப்பு, ஆர்த்தல் அப்படின்னா கட்டுதல். அந்த பரமன்னா பரமனாகி இருக்கிற சிவபெருமான், அவன் படமுடைய நாகப்பாம்பை இடுப்பில் அரை நாணாக கட்டின்ட்டுருக்கார். அதுதான் இந்த வரியில் சொல்கிறார், பைகோள் பாம்பு அரை ஆர்த்த பரமனார் செய்ய மாது உரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை.
செய்ய மாது அப்படின்னா, இது ஒரு செய்ய அப்படிங்கிற வார்த்தை அகைன் தமிழ் இன்னைக்கு பேச்சில் செய்தல் செய்ய அப்படின்னா டு டூ அப்படிங்கிற மாதிரி வரும், பெர்ஃபார்ம் டு டூ அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சரியான அர்த்தம் தான், ஆனால் செய் அப்படின்னா சேப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால பாடல்களில் தேவாரத்துலலாம் செய்யன் அப்படின்னாக்க சிவந்த நிறமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல செய்ய மாது அப்படின்னா சிவந்த நிறமுடைய மாது. அதனால சிவந்த நிறமுடைய மாது அப்படிங்கிறதுனால இது பார்வதி இல்லைன்னு தெரியுது. ஏன்னா பார்வதிக்கு நிறம் சேப்பு கிடையாது, சிவனுக்கு தான் நிறம் சேப்பு, பார்வதிக்கு மேகத்தை போன்ற நிறம், கரிய நிறம். அதனால செய்ய மாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இது லக்ஷ்மியை குறிக்கிறது. செய்யவள் அப்படின்னாக்க திருமகள், சிவந்த நிறமுடையவள் திருமகள் லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம். அதனால செய்ய மாது உரை லக்ஷ்மி உரைகின்ற சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை, சிற்றம்பலத்தில் இருக்கிற எங்களுடைய ஐயன், ஐயன்னா தலைவன் அர்த்தம். அதனால தேவாரத்தில் பல இடங்களில் வரும் அது ஐயன் அப்படின்னா தலைவன். ஐ அப்படின்னாக்க அதுக்கு வேற அர்த்தங்களும் உண்டு, அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ரொம்ப ஸ்மால் நுண்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஐயனை அப்படிங்கிறப்போ தலைவனை அப்படிங்கிறது பொதுவான பொருள், எல்லா இடத்துலையும் பொருந்தும். அதே சமயத்தில் ரொம்ப நுண்மையாக இருக்கிறவன் நுண்ணியன் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம், அழகன் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம். இப்போ இத நுண்ணியன் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுக்கணும்னாக்க, நம்ம போன பாட்டு பார்த்தப்போ இந்த ஒருவருக்கும் அறிவொன்னா சோதியைன்னு சொன்னப்போ அந்த திருத்தாண்டகத்தில் ஒரு பாட்டு சொன்னேன், திருநாவுக்கரசரோட திருத்தாண்ட ஆறாம் திருமலை முதல் பதியத்தில் முதல் பாட்டு, அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனேன். அதில் வர்ற அணுவை அப்படிங்கிறது தான் இந்த இடம், அப்படி அந்த பொருள் அணுவைனாக்க அணு போல இருக்கிறவன், ரொம்ப சின்னதாக இருக்கிறவன். அதனால அந்த அப்படி ஒரு பொருளும் எடுத்துக்கலாம் இந்த ஐயனை அப்படிங்கிறதுக்கு, ரொம்ப நுண்ணியவன் ரொம்ப சின்ன ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறவன் அப்படின்னு. ஐயனை அடியேன் மறந்து உய்வனும், அவன் எப்படி நான் மறந்து உய்வேன். இப்போ இந்த இடத்துல சிற்றம்பலத்தில் சிவபெருமான் இருக்கார், அது சரியா அது எப்பவும் சொல்றது தான். ஆனால் இங்கே என்ன சொல்றார், செய்ய மாது உரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அப்படிங்கிறார். இங்கே சிற்றம்பலத்தில் லக்ஷ்மி இருக்கா அப்படிங்கிறார், அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு சிற்றம்பலத்தில் திருவுடையது சிற்றம்பலம், திரு திருனா செல்வம் லக்ஷ்மி பல அர்த்தங்கள் உண்டு, அதுதான் இந்த இடத்துல சொல்கிற திருமகள்னா திருமகள் அப்படின்னா இங்கே செல்வம் லக்ஷ்மி இருக்கா அப்படிங்கிற அர்த்தம், லக்ஷ்மிகரமாக இருக்குங்கிற மாதிரி அந்த லக்ஷ்மி இருக்கா சிற்றம்பலத்தில் அப்படிங்கிறார். அந்த இதுதான் இந்த பாட்டோடைய எளிமையான பொருள். இதில் ஏதாவது வினாக்கள் இல்லைன்னா டிஸ்கஷன் இருக்கா? இந்த பாடல்கள்லாம் எப்பவும் போல ஒன்று ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். இப்போ மைகோல் கண்டன் அப்படின்னு சொல்லிட்டாக்க நீலகண்டன் சொல்லியாச்சு. அதனால அந்த நீலகண்ட எப்படி அவருக்கு நீலகண்டம், ஏன் நீலகண்டம் வந்தது அப்படிங்கிறதுலாம் அதுலேருந்து நம்ம அவருடைய அருளை காட்டுறதுக்காக அது வர்றது வார்த்தை. அது மாதிரி எண் தோழன் எட்டு தோல் உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எல்லாம் செய்ய முடியும், எட்டு தோளில் ஒவ்வொரு கையில் ஒவ்வொன்றும் இருக்கும், அதனால ஒரே சமயத்தில் அவன் பல விஷயங்கள் செய்வான், எல்லாம் செய்ய வல்லவன் அது மாதிரி எட்டு தோல். அதுமாதிரி முக்கண்ணினன், அதனால அவனுக்கு நெற்றிக்கண் உண்டு, எல்லாத்தையும் காண்பவன், எல்லாத்தையும் நெற்றிக்கண்ணால் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதேமாதிரி பைகோள் பாம்பு அரையார்த்த பரமனார், இந்த நாகப்பாம்பு இடுப்பில் கட்டின்ட்டுருக்கான், உடம்பு முழுக்க கட்டின்ட்டுருக்கான், அதில் ஒரு பாகம் இடுப்பு. அதனால இறைவனுடைய வர்ணனையில் அவனுடைய உடம்பில் இருக்கிற பல விஷயங்களை விளக்க சொல்லி பாடுவா, குறித்து பாடுவா. அதனால சிவனுடைய இதை பாடுறப்போ அவன் தலையில் இப்போ சந்திரன் இருக்கும், இல்லை இடுப்பில் பாம்பு இருக்கும், இல்லைனா நெற்றியில் திருநீர் இருக்கும், இல்லை நெற்றிக்கண் இருக்கும், இல்லை மார்பில் முப்பரி நூல் இருக்கும், இல்லை மார்பில் திருநீர் இருக்கும், இல்லை வீரக்கல் அணிஞ்சிருப்பான், சிவந்த நிறமுறையவன், இப்படி வர்ணனைகள்லாம் வரும்.
இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவார்த்தம் உண்டு முன்னாடி சொல்லிருக்கேன். அது மாதிரி இந்த பாம்பு இடுப்பில் கட்டின்னு இருக்க பரமனவர், அதெல்லாம் அந்த ஒரு பொதுவான தன்மைகள் உண்டு. இப்போ முன்னாடி பாட்டில் நீதி ஆதி அப்படின்னாக்கா அது நீங்கள் இப்போ திவ்ய பிரபந்தத்தை பார்த்தாலும் அப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும், பொதுவான தன்மைகள் அதெல்லாம் கடவுளுக்கு. ஆனால் குறிப்பாக சிவபெருமான் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அடையாளங்கள்லாம் இந்த மாதிரி நீலகண்டம், முக்கண், நாகாபரணம் அது மாதிரிலாம் காட்டுவேன். செய்ய மாது அப்படின்னா பொதுவாக செய்யவள் அப்படிங்கிற பொருள் வரும். அது வேற அதாவது பாடல்கள்ல சில வார்த்தைகள் இல்ல அது வேற விதமா அர்த்தம் பண்றதுக்கு வாய்ப்பு வரலாம். அப்படி வர்றப்ப நம்ம எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஆனால் செய்ய மாது அப்படின்னு தான் சொல்கிறார் லக்ஷ்மி. ஆமாம், ஏன்னா இது மாதிரி வேறு இதுலேயும் வரும். இந்த லக்ஷ்மி பிரியம்மா, லக்ஷ்மி சரஸ்வதி அது மாதிரி இந்த செல்வம் வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அது செல்வத்தை குறிக்கிறது. இப்போ எட்டாவது பாடல், முழுதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மெய்ந்த சிற்றம்பல கூத்தனை எழுதையேன் மறந்தெங்கனம் உய்வனோ. முழுதும் வானுலகத்து உள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மெய்ந்த சிற்றம்பல கூத்தனை எழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. இந்த பாடலில் முழுதும் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதை பொருள் கொள்றப்போ அந்த முழுதுங்கிற வார்த்தையை எழுதிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கொண்டு போய் பொருள் கொள்ளணும். இது தமிழில் செய்யுள்களில் பொருள் கோடல் முறைகள்னு உண்டு. இதை பொயிட்ரி எழுதுகிறப்போ அவ பொயிட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் அது மாதிரி பல காரணங்களை முன்னிட்டு சில சமயம் வார்த்தைகளை நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற உரைநடை வழக்கில் இல்லாமல் கொஞ்சம் வேற எங்கேயா வச்சுருப்பேன். அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி தள்ளி இருந்தாக்கா அதை நம்ம சரியான இடத்துல கொண்டு போய் பொருள் கொள்ளணும். அது பொருள் கோடல் முறை. அதில் கொண்டு கூட்டி பொருள் கொள்றதுன்னா ஒரு வார்த்தையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு பொருள் கொள்ளணும். இந்த முழுதும் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி போட்டு பொருள் கொண்டுக்கணும். நம்ம சொல்கிறபடி சொல்லணும்னா வானுலகத்துள்ள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் முழுதும் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை எழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. அதான் நார்மல் ஆர்டர். ஆனால் இதில் முழுதும் அப்படிங்கிற வார்த்தை முதலடியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கார். அது சில சமயம் செயல்கள் அப்படி வரும். இப்போ இந்த பாட்டோடைய அர்த்தம் என்ன? வானுலகத்து உள்ள தேவர்கள், தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள், வானுலகம் தேவலோகம், அங்கே இருக்கிற தேவர்கள், வானுலகத்து உள்ள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால், தொழுதும் போற்றியும், தொழுதல் போற்றுதல் ரெண்டும் ரெண்டு விதமானது பொதுவாக இன்டர்சேஞ்சபிளாக உபயோகித்தாலும் தொழுதல்ங்கிறது நம்ம உடம்பால் செய்கிறதுன்னு வச்சுக்கலாம், போற்றிங்கிறது நம்ம வாயால் சொல்கிறது நெஞ்சால் செய்கிறது அப்படி வச்சுக்கலாம். போற்றுதல் வாயால் தான் சுதிக்கிறது, சுதிக்கிறதுக்கு வாய் வேணும், தொழுதலுக்கு உடம்பு வேணும், கை கால் உடம்பு அப்படி. அதனால் அவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால், செம்பொன் அப்படின்னாலே பியூர் கோல்டு தான் அது, சிறந்த பொன். இதுங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் கொடுக்குறார். தூய செம்பொன்னினால், தூய செம்பொன்னினால் முழுதும் எழுதி மேய்ந்த, முழுதும்னா ஃபுல்லாக அது தெரியும், எழுதி மேய்ந்த அப்படின்னாக்க வேய்தல்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, ஓடு வேய்தல் அப்படின்பா, நம்ம கூரை வேய்தல், அதாவது நம்ம வீட்டுக்கு மேலே ஓலையை பரப்புறது இல்லை தென்னங்கீத்தை பரப்புறது இல்லை ஓடுகளை பரப்பி அது மாதிரி இதுக்கு வேயறதுன்னு பேர். அது இந்த பாடலில் மேய்ந்தன்னு வருது. அதனால் நம்ம இந்த ஆடு மாடு மேயறது அப்படிங்கிற அந்த பொருள் இல்லை இங்கே. இங்கே மேய்தல் அப்படிங்கிறது வேய்தல்ங்கிற பொருள், ஓடு வேய்தல்ங்கிற மாதிரி, கூரை வேய்தல்.
அதனால தூய சம்பவனினால் முழுதும் எழுதி வைந்த அந்த அந்த அம்பலத்துக்கு முழுக்க செம்பனால கூற போட்டிருக்கா. அதான் அங்கே சொல்கிறார், முழுதும் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை. அதாவது இங்கே இந்த இந்த தூய சம்பனால் எழுதி மேய்ந்த சிற்றம்பலம், அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிற கூத்தன் நடராஜ பெருமான் கூத்து, அதுலேருந்து வர வார்த்த கூத்தன். அதனால் தமிழில் நடராஜனா கூத்தன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூத்தா அப்படின்னா பல பாடல்களில் கூத்தனுங்கிற வார்த்தை வரும், கூத்து கூத்துடையானை அப்படின்லாம் வரும், குனிப்பு கூத்து அப்படின்லாம் வரும். அதனால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனம் ஒய்வனும். இழுதையேன் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் அரிய வார்த்தை. இழுதை அப்படிங்கிறது முட்டாள்தனமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம், அறிவின்மை முட்டாள்தனமாக இருக்கிறது அப்படின்னு. இது இந்த பின்னாடி இன்னொரு பதிகத்தில், இப்போ மாசில் வினையும் வர்ற பதிகத்தில் ஒரு பாட்டில் வரும், எழுது பாவை நல்லார் திறம்பிட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது என்படுகின்றதே அப்படின்னு. அந்த இழுதை நெஞ்சம் அப்படின்னாக்க இழுதைனா அறிவில்லாத நெஞ்சம், பேதைய நெஞ்சம். அதனால இங்கே இழுதையேன் அப்படின்னாக்க பேதையேன், அறிவில்லாதவன் அப்படின்னு தன்னை குறைவாக சொல்கிறார். அதனால் அந்த இறைவனை மறந்து பேதைய மனசு பேதையான ஆகிய நான் எப்படி உய்வேன் அப்படிங்கிறார். அதனால் அவனை மறக்க மாட்டேங்கிறது அர்த்தம், மறந்து எப்படி உய்வேன்னு ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்குறார். அதனால் இப்போ இதில் முக்கியமாக நம்ம இது பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, அந்த முழுதுங்கிற வார்த்தையை எங்கே கொண்டு போய் போட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம சிதம்பரத்துக்கு பொன் வைந்தவன் இந்த பராந்த சோழன் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் இந்த பதிகத்தில் அவர் சொல்கிறது தேவர்களே இந்த சிற்றம்பலத்துக்கு பொன்னாலான கூரையை வைந்தார்கள் அப்படின்னு தான் இந்த பாட்டில் வர்ற கருத்து. வான் உலகத்து உள்ள தேவர்கள் செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பலம் தான் இந்த பாட்டில் வர்ற கீ இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். இது தேவர்களே இந்த பொன்னம்பலத்துக்கு கூரை வைந்தார்கள் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இப்போ ஏதாவது டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கா, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, அடுத்த பாடல் 9வது பாடல், காருலாம் மலர் கொன்றையன் தாரனை வாருலாம் முலை மங்கை மணாளனை தேருலாவிய தில்லையுட் கூத்தனை ஆர்கிலா அமுதை மறந்து உய்வனோ. கார் உலாம் மலர் கொன்றை அந்தாரனை வார் உலாம் முலைமங்கை மணாளனை தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை ஆர்கிலா அமுதை மறந்து உய்வனோ. கார் உலாம் மலர் கொன்றை அந்தாரனை, இது இறைவனுடைய சிவபெருமான் அணிகிற பல மலர்களில் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய சில மலர்கள் ஒன்று கொன்றை. அந்த கொன்றை மலரை மாலையாக அணிஞ்சிருக்கான், கொன்றையான் தாரனை. தார் அப்படின்னா மாலை, அந்த மாலையை அணிந்தவன் தாரன். அந்த மாலை கொன்றை பூவால் ஆனது, கொன்றையன் தாரன். இப்போ இந்த கொன்றை அந் தாரன் அம் அப்படின்னு தனியாக வந்தாக்க அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால் இந்த கொன்றையன் தாரனே அப்படிங்கிறத அங்கொன்றை தாரனை அப்படின்னு பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்கு. அங்கொன்றை தாரனைனாக்க அழகிய கொன்றை மலரால் ஆன மாலையுடையவன் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க அம் அப்படிங்கிறத சாரியே அப்படின்னு தமிழ் ஒரு சொது உண்டு இலக்கணத்தில். அதாவது சில வார்த்தைகள் சேர்றப்ப நடுப்புற ஒரு ஃபில்லர் சவுண்டு வரும். இப்போ புளி அப்படின்னா நமக்கு தெரியும், புளி. பழம் தெரியும், அந்த புளிய மரத்தில் இருக்கிற பழத்துக்கு என்ன சொல்கிறோம், புளியம்பழம் அப்படிங்கிறோம். புளிப்பழம்னு சொல்கிறது இல்லை, புளியம்பழம். அந்த அம்ங்கிறது அந்த இடத்துல ஃபில்லர் எஃபெக்ட், அது புளியம்பழம். அதனால் அதே மாதிரி இங்கே கொன்றை அம் அப்படிங்கிறது அந்த இதுவாக இருந்ததுன்னா கொன்றையன் தார் அப்படிங்கிறதுல அந்த அம் அப்படி சாரியையாகவும் எடுத்துக்கலாம். அதனால் கொன்றை மலரால் ஆன மாலையை அணிந்தவன். அந்த கொன்றை மலர் எப்படிப்பட்ட மலர்,
கார்வலாம் மலர் அப்படின்னாக்கா, விளக்கத்தில் சொல்றது கார்காலத்தில் பூக்கிற கொன்றை அப்படிங்கிற கார் அப்படின்னாக்கா மழைக்காலம், கார்காலத்தில் பூக்கிற கொன்றைங்கிறதுனால கார் உலாம் கொன்றை. உலாம் அப்படின்னாக்க உலாவும் அப்படின்னு அர்த்தம், உலாவுதல் அப்படிங்கிறது உலாவும் அப்படிங்கிறது பாடல்களில் உலாம் அப்படின்னு வரும். அப்போ கார் உலாம் மலர் கொன்றை அப்படின்னா கார்காலத்தில் பூக்கிற கொன்றை பூ அப்படிங்கிற. அதேமாதிரி அடுத்த லைன், வார் உலாம் முலை மங்கை மணாளனை. வார் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக வார் அப்படின்னாக்க இந்த காலத்தில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பைகளுக்கெல்லாம் காது மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுக்கு வார் அப்படின்னு பேர், நாடா மாதிரி இருக்கும் வார் அப்படின்னு அது சொல்லுவோம். இல்லைன்னாக்க வார் அப்படின்னா டு போர் அப்படின்னு அர்த்தம், அங்கே நீர் வார்த்தான் அப்படிங்கிற அந்த வார் ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வர்ற வார் அப்படிங்கிறது இந்த பேண்ட் அப்படின்னு அர்த்தம், இந்த மார்பு கணியிற கச்சை அதுக்கு வார்னு பேர். அந்த வார் உலாவும் முலை மங்கை அப்படின்னா இது பார்வதியை குறிக்கிற ஃப்ரேஸ் இது. இந்த இடத்துல இந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் பார்வதி, அந்த பார்வதிக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். வார் உலாவும் முலையுடைய மங்கை அந்த பார்வதி, அந்த பார்வதிக்கு மணாளன், அந்த பார்வதியோட கணவன் யாரு, சிவபெருமான். அதனால பார்வதியுடைய கணவனாகிய சிவனை அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த லைனோட சம்மரி. அதை அப்படி வார் உலாம் முலை மங்கை மணாளனை பார்வதியோடைய கணவனை, தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை, தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை. இந்த இடத்துல ரெண்டு விதமாக அந்த தேருங்கிறத எடுத்துக்கலாம். அந்த சிதம்பரத்தில் அந்த நடராஜ பெருமாள் இருக்காரு, அவரே விசேஷ நாட்களில் கோயிலேருந்து வெளியில் வந்து தேரில் ஏறி வீதி உலா ஒருவர். இப்போ திருவாதிரையோ இல்லை ஆணி திருமஞ்சனோ அது மாதிரி சில விசேஷ நாள்களில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் கோயில் வைக்கிற அந்த பூஜை பண்ணப்படுகிற நடராஜ பெருமானே அங்கேருந்து புறப்பட்டு வீதி உலா ஒருவர் தேரில். அப்படி ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம், அந்த அந்த நடராஜன் தேரில் ஏறி வீதியில் உலா வர்ற அந்த நடராஜனைன்னு எடுத்துக்கலாம், அப்படி எடுத்திருந்தார். ஆனால் வேறு விதமாக பொருள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னாக்க சிதம்பரத்துடைய செல்வ செழிப்பை காட்டுற மாதிரி இந்த வீதிகளெல்லாம் தேர்கள் ஓடின்னு இருக்கு, அப்படிப்பட்ட வீதிகளை உடைய தில்லை அப்படின்னு தில்லைக்கு அப்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். அதை தேர்கள் உலாவுகிற தில்லைன்னு, தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை, அந்த தில்லையில் இருக்கிற கூத்தனை நடராஜனை. ஆர்கிலா அமுதை, இது ரொம்ப அருமையான வார்த்தை ஆர்கிலா அமுதை. நம்ம சில பேர் பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆராவ் அமுதன் அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். நீங்கள் ஆரா அமுது, ஆறாவ் அமுதன் அப்படின்னா ஆறா அமுதாக இருக்கிறவன், ஆறாவ் அமுதன். அதுதான் இந்த பாட்டோட இந்த இடத்தோட ஃப்ரேஸோட அர்த்தம் அதுதான் ஆர்கிலா அமுது. ஆறுதல் அப்படின்னாக்க திருப்தி ஆறுது, ஆர்கிலா அப்படின்னா திருப்தி ஆகாத தெவிட்டாதன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் தெவிட்டாத அமுதாக இருக்கிறோம் அந்த சிவபெருமன். அது ரொம்ப முக்கியமான டிஸ்கிரிப்ஷன் இறைவனுக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம எந்த ஒரு சிறந்த பொருளானாலும் ஓரளவுக்கு மேலே நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது. இது எக்கனாமிக்ஸில் லா ஆஃப் டிமின்ஷனிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிம்பா. அதாவது நமக்கு ஒரு பொருள் இல்லை அப்படின்னாக்க, நமக்கு ஒரு காரே எடுத்துக்கோமே, நமக்கு ஒரு லெக்சஸ் கார் இல்லை அப்படின்னா ஒரு முதல் லெக்சஸ் கார் வாங்குறப்ப அது ரொம்ப இன்பமாக இருக்கும், ரெண்டாவது லெக்சஸ் கார் வாங்கினோம்னாக்க அதுவும் இன்பமாக இருக்கும். ஆனால் ஒரு 10வது லெக்சஸ் 11வது லெக்சஸ் கார் வேணா அதில் நமக்கு எதாவது இன்பம் பெருசாக வருமா, என்ன வராது. அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ஜாங்கிரி லட்டே சாப்பிட்றோம் வச்சுக்குவோம், ஒரு கல்யாணத்தில் ஒரு லட்டு சாப்பிட்லாம், ரெண்டு லட்டு சாப்பிட்லாம், 10 லட்டு 12 லட்டு 15 லட்டுன்னு சாப்பிட்டே இருந்தாக்க ஓரளவுக்கு மேலே நம்மளால் அதால் சாப்பிட முடியாது. அதுதான் அந்த தவிட்டுறதும்பா. எப்பேற்பட்ட பிடிச்ச விஷயமா இருந்தாலும், நமக்கு விருப்பமான விஷயமா இருந்தாலும், சுவையான விஷயமா இருந்தாலும், நம்மளால் ஓரளவுக்கு மேலே அதை அனுபவிக்க முடியாது, உண்ண முடியாது. ஆனால் இறைவனுடைய தன்மை அப்படி இல்லை. இறைவனுங்கிறவன் எவ்வளவு அனுபவித்தாலும் திவிட்ட மாட்டான், அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்பா. அதுதான் இந்த ஆர்கிலா அமுது. அமுது அப்படின்னா அமுதம்,
ஆறுதல்னா தெவிட்டுதல், கிலா அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டிக்கல் அது. அந்த கிலா அப்படின்னாக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி. ஆறு கிலா அப்படின்னா தெவிட்ட முடியாத அமுது, தெவிட்டாத அமுது அப்படின்னு அர்த்தம். ஆறு கிலா அமுதை மறந்து உய்வனும், அவனை மறந்த நான் எப்படி உய்வேன். இந்த முன்னாடி பாடல்கள்லாம் தன்னை பற்றி சொல்லுவார், இழுதையேன், அடியேன், கொடியேன் அப்படிலாம் வெவ்வேறு வார்த்தைகளில் தன்னை பற்றி சொல்லுவார், நான் மறந்து எப்படி உய்வேன் அப்படின்லாம். ஆனால் இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு அடியேனோ இழுதையேனோ இல்லை கொடியேனோ அது மாதிரி ஒரு தன்னை சொல்கிற வார்த்தை இங்கே இல்லை. ஆனால் அந்த மறந்து உய்வனோ அப்படிங்கிறதுல எப்படி நான் உய்வேன் அப்படிங்கிறப்பே அதை நான் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதில்லை. எப்படி உய்வேன், நான் அவனை மறந்து எப்படி உய்வேன் அப்படின்னு சொன்னாலே அது நான் எப்படி உய்வேன்னு அர்த்தம். அதுவே இம்ப்ளிசிட்டாக வந்துடும். அதுதான் இந்த பாட்டில் அந்த அடியேங்கிற அந்த தன்னை சுற்றுற வார்த்தை இல்லை, நான் அப்படிங்கிற வார்த்தை. இதுதான் இந்த பாடலுக்கு மேலான அர்த்தம். காரூலாம் மலர் கொன்றையன் தாரனை, வாரூலாம் முலை மங்கை மணாளனை, தேருலாவிய தில்லையுள் கூத்தனை, அருகிலா அமுதை மறந்து உய்வனோ. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இல்லை ஏதாவது கேள்விகள் இருக்கா? அது நஞ்சு அமுதுங்கிறது இந்த முன்னாடி மைகோல் கண்டனுக்கும் இந்த இதில் இருக்கிற அமுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அங்கே நஞ்சு உடையவன் நான் அமுதாக இருக்கிறவன் இல்லையா, அதில் முதல்ல நஞ்சை உண்டவன்கிறார், இங்கே அமுதாக இருக்கிறவன் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். இது அந்த நனிப்பள்ளியில் சொல்கிற பாட்டு அதுலேயும் இந்த மாதிரி சொல்லுவார். அது அதாவது நஞ்சையே அமுதா ஆக்கினார் அப்படிம்பர், தனக்கு கொடுத்த நஞ்சையை அமுதா ஆக்கினார்பர். இங்கே அவன் தேவர்களுக்காக நஞ்சை உண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான் அப்படி ஒரு இது இருக்கு. இங்கே அவனே அமுதாவும் இருக்கான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவன் நஞ்சையும் அமுதா ஆக்குவான்னு வேற ஒரு பாட்டில் சொல்லுவார். இந்த திருநேரிசையில் திருநனி பள்ளிங்கிற இடத்துல சொல்லுவார். இந்த சமணர்கள் இவரை திருநாவுக்கரசரை துன்புறுத்தினப்போ அவர்கள் இவருக்கு நீற்றறையில் போட்டு கொல்லை பார்ப்பா, அப்புறம் விஷம் கடலில் சாப்பாடு போட்டு கொல்லை பார்ப்பா, அப்புறம் யானையை விட்டு இடற செய்வா, அப்புறம் கல்லில் கட்டி தூக்கி போடுவா. அதெல்லாம் அந்த அதில் நமக்கு அந்த விஷம் கொடுத்தா அப்படிங்கிற ரெஃபரன்ஸு நனி பள்ளிங்கிற ஸ்தலத்தில் பாடின பதிகத்தில் பாடுறார் அவர். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்சொழு தோதி நானாலும் மரணடி கண்பதாகும், வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கில்லா அமன தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே. இந்த திருநனி பள்ளியில் இருக்கிற அடிகளான சிவபெருமான் வஞ்சனையால் பாற்சோறு கொடுத்த சமணர்கள் கொடுத்த பாச்சோரில் விஷங்கள்னு கொடுத்தப்போ அந்த நஞ்சை அமுது ஆக்கினார் அப்படிங்கிறார். இந்த நஞ்சு அமுது ஆக்குறது அவன் அன்னைக்கும் பண்ணினான். தேவர்களுக்காக நஞ்சை உண்டு அமுதத் தவாலை கொடுத்தான், அப்புறம் நஞ்சை உண்டும் அவன் அமுதமாக இருக்கான். அதே மாதிரி அங்கே நனிப்பள்ளியில் அந்த சமணர்கள் பண்ணினப்போ சமணர்கள் கொடுத்த விஷத்தையும் அமுதாக மாற்றினான் அவன் எனக்காக அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். எனவே இந்த அந்த மைகோல் கண்டன் இங்கே ஆர்கில அமுதுன்னு அந்த ரெஃபரன்ஸ் ரெண்டும் வந்ததும் எனக்கு இந்த பாடம் ஞாபகம் வந்து. ஓகே, வேறு இல்லைன்னா பத்தாவது பாட்டுக்கு போவோம். இந்த பதிகத்துடைய கடைசி பாடல் இது. ஓங்கு மால்வரை ஏந்தலுற்றான் சிரம், வீங்கி விம்முற ஊன்றிய தாளினான், தேங்கு நீர்வயல் சூழ்தில்லை கூத்தனை, பங்கிலா தொண்ட நேன் மறந்துய்வனோ. ஓங்கு மால்வரை, வரைனாக்க மலை, மால் வரைனாக்க பெரிய மலை. மால் அப்படின்னா திருமால் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பல இடங்களில் வரும். மால் அப்படின்னாக்க மயக்கம் அறியாமை அப்படிங்கிற அர்த்தத்தையும் பல இடங்களில் வரும். ஆனால் மால் அப்படிங்கிறது பெருமை பெரிய அப்படிங்கிற அர்த்தத்தையும் வரும். அதனால் இந்த இடத்துல மால் வரை அப்படின்னா பெரிய மலை. அது எப்படிப்பட்ட மலை? ஓங்கு மலை, ஓங்குகின்ற மலை, ஓங்கிய மலை, ஓங்குகின்ற மலை. வினைத்தொகையாக போட்டிருக்கார் அவர். ஓங்கு மால்வரை அந்த கைலாய மலையை குறிக்கிறது. இது அந்த ஓங்கு மால்வரை, இந்த மிக உயர்ந்த கைலாய மலையை ஏந்தலுற்றான் சிரம், மொத்தம் போய் தூக்கினான். ஏந்தலுற்றான்னா ஏந்தல் அப்படின்னா ஏந்தது, தூக்குறது, கையில் ஏந்திரம் அப்படிங்கிறோமே தூக்குறது. அதை தூக்கினான் ஒத்தன், அது யார் அது நமக்கு தெரியும், அது ராவணன். அந்த கைலாசத்தை தூக்கிய
ராவணனுடைய சிரம் வீங்கி விம்முற ஊன்றிய தாளினான். அந்த கைலாச ராவணன் தூக்கினான், தூக்கினதும் சிவபெருமான் தன்னுடைய காலோட பெருவரல் கட்டவரலை வச்சு லேசாக அமைக்கினார். உடனே அவனோட கையெல்லாம் நசுங்கி போச்சு, அவன் தலையெல்லாம் வெடிச்சு உருண்டு போச்சு. அதான் இங்கே சொல்கிறார், ஒங்கு மால்வரை ஏந்தலுற்றான் சிரம் வீங்கி விம்முற ஊன்றிய தாளினான். வீங்குதல்னா அப்படி அப்படி பறக்கிறது, வீங்கிறதுங்கிறோமே அது வீங்கிறது. விம்முறுதல் அப்படின்னாக்க வருந்துறது, துன்பப்படுறது, கஷ்டப்படுறது. அவனோட மூஞ்சியெல்லாம் வீங்கி அவன் துன்பத்தில் வாடினான். அதை வீங்கி விம்முற அப்படிலாம் வாடும்படி ஊன்றிய தாளினான். அப்படி அப்படி விம்மு அப்படி வீங்கி வருந்துற மாதிரி தன்னுடைய திருவடியை தரையில் ஊன்றினான். அப்படிப்பட்ட ஊன்றிய திருவடியை உடையவன். அதான் அந்த முதல் ரெண்டு வரி. ராவண கைலாசத்தை தூக்கினான், அவனோட தலைகள்லாம் வீங்கி வலி கஷ வலி விடுற மாதிரி ஒரு திருவடியை வச்சான். அப்படிப்பட்ட சிவபெருமான். அவன் எங்கே இருக்கான்? தேங்கு நீர்வயல் சூழ்தில்லை கூத்தனை. இந்த இடத்துல தேங்கு நீர்வயல் அப்படிங்கிறத நம்ம உரைநடையாக சொல்லணும்னா நீர் தேங்கு வயல் அப்படின்னு மாற்றிக்கணும். நீர் தேங்கு வயல் சூழ்ந்த தில்லை கூத்தன். சிதம்பரத்தை தில்லை சிதம்பரத்தை சுற்றி வயல்கள் இருக்கு. அந்த வயல்கள்லாம் அதிலெல்லாம் நீர் தேங்கியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நெல் வயலில் நெல் விளையிற வயலில் நீர் தேங்கி இருந்தாக்கா ரொம்ப நீர் வளம் உடைய இடம், நீர் வளம் நிறைய இருந்தாக்கா அது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இதை குறிப்பாக சொல்கிறது. ரொம்ப செழிப்பான தில்லை, நீர் வயல் நீர் தேங்கு வயல் சூழ் தில்லை அப்படின்னா ரொம்ப நீர் வளம் நிறைய உடையது, செழிப்பான சிதம்பரத்தில் இருக்கிற கூத்தன் நடராஜனை பாங்கிலா தொண்டனேன் மறந்து உய்வனும். தொண்டனேன் அப்படின்னா தொண்டனாகிய நான் அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தில் அந்த மாதிரி பிரயோகம் ரொம்ப அபூர்வமாக தான் பேச்சு வழக்கில் இருக்கு. தொண்டன் அப்படின்னாக்க அடியவன், பக்தன். அதில் தொண்டனேன் அப்படின்னாக்க அது தன்மையை காட்டுறது, ஃபர்ஸ்ட் பர்சனில் சொல்கிறது, தொண்டனாகிய நான் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட தொண்டன்கிறார்? பாங்கில்லா தொண்டன் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசர் எப்பவுமே தன்னை அடக்கத்தினால ரொம்ப தாழ்த்தி தான் சொல்லுவார். பாங்கு இல்லாத தொண்டன் அப்படின்னா ஒரு தகுதி இல்லாத தொண்டன், இல்லைனா ஒரு நல்ல குணங்கள் இல்லாத தொண்டன். பாங்குன்னா தகுதி, நற்குணம், அப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. இதில் இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் இல்லாத ஒரு பக்தனாக இருக்க வேண்டியதுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கணும், அது மாதிரி தகுதிகள்லாம் எதுவும் இல்லாத சிறியனாகிய நான் அப்படிங்கிறார். பாங்கு இல்லாத தொண்டனேன் மறந்து உய்வனும். அப்படிப்பட்ட அந்த கூத்தனை நான் எப்படி மறந்துட்டு உய்ய முடியும் அப்படிங்கிறார். அதான் இந்த பத்தாவது பாட்டுடையது. திருநாவுக்கரசரோட பதிகங்கள் தோறும் அவர் பத்தாவது பாட்டில் ராவணன் குறித்து வச்சு பாடுவார். அதாவது ராவணன் கைலாசத்துக்கு கீழே கைலாசத்தை தூக்கி நசுக்குண்டு அழுது தொழுது பலகாலம் பாடி அப்புறம் இறைவன் இறங்கி அவனுக்கு அருள் புரிஞ்சு அவனுக்கு எல்லாம் பரிபூர்ண குணம் அடையிறதுக்கும் அவனுக்கு நீண்ட ஆயுளையும் ஒரு சந்திரஹாசங்கிற ஒரு வாள் எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப நாள் அழுதவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ராவணன்கிற பேரும் கொடுத்து அருள் புரிஞ்சான். அதாவது அதனால் எப்பேற்பட்ட அபசாரம் பண்ணாலும் அவன் பண்ண மகாபெரிய குற்றம் கைலாசத்தையே போய் தூக்கி எறிகிறேன்னு போனான். அப்படிப்பட்டவனுக்கு கூட அவன் தன்னை வணங்கி தொழுது அடிபணிஞ்சதும் அவனுக்கு இறங்கி அவனுக்கு அருள் புரிஞ்சார். அதுதான் அதில் காட்டுறது. நம்ம ராமாயணத்தில் சொல்லுவோம் இல்லையா, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ராமன சரணாகதி அடைஞ்சாமல் அவருக்கு காப்பாற்றோம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது இறைவனுடைய தன்மை, சிவனுடைய தன்மைக்காக இது கொடுக்குறார். அதனால் இது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால இது ஒவ்வொரு பதிகத்திலையும் தன்னோட கடைசி பாடலில் இதை ரெஃபர் பண்ணி பாடுவார் திருநாவுக்கரசர். அதான் இந்த பதிகம். அதனால் இப்போ இந்த பதிகத்தோட மொத்த கருத்து பார்த்தோம்னாக்க இந்த எல்லா பாடல்கள்லையும் அந்த இறைவனுடைய தன்மைகளை சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன லீலைகள் பண்ணான், என்னென்ன வீரச்செயல்கள் பண்ணான், அவனோட சின்னங்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன. தீர்த்தன் இப்போ ரெண்டாவது பாடலில் பார்த்தோம்னா எல்லாம் தன்மைகளாக இருக்கும். தீர்த்தனை, சிவனை, சிவலோகனை, மூர்த்தியை, முதலாய ஒருவனை அப்படின்லாம் தன்மைகளாக சொல்வார்.
அப்படி மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் அவனோட தன்மைகளை சொல்லி அவனுடைய அடையாளங்களை சொல்லி அவன் ஆடுகிற சிற்றம்பலத்தில் ஆடுகிறான்ங்கிறத சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான நான் மறந்துட்டு எப்படி உய்ய முடியும் அப்படின்னு ரெட்டாரிக்கலாக கேட்குறார். இது இத்தனை எதுக்கு எப்போ பாட்டிருக்காரு அதை நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். அவர் சிதம்பரத்தில் நடராஜனை தரிசனம் பண்ணி தொழுது வணங்கி சந்தோஷமாக ரொம்ப கொஞ்ச காலம் இருந்துட்டும் அப்புறம் சிதம்பரத்தில் பக்கத்தில் இருக்கிற சில தலங்களெல்லாம் பார்க்கலான்னு போகிறார். அது பெரிய புராணத்தில் இருந்த சொன்னேன், அங்கே பக்கத்தில் திருவேட்கலம் திருக்கழிப்பாலை அப்படிங்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி சிதம்பரத்துக்கு வர்றார். எல்லாம் இந்த ஊர்கள்லாம் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துக்குள்ளே இருக்கிற ஊர்கள் இதெல்லாம் அங்கே போயிட்டு வர்றார். இதுக்குள்ள இப்படி இந்த இவ்வளோ கிட்டக்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப பிரியாமை வந்துடுத்து. ஐயோ நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜனை மறந்துட்டு எவ்வளோ நாள் இப்படி இருக்கேனே எப்படி நான் உய்வேன் அப்படிங்கிறார். அதுதான் அவருடைய பக்தியோடைய அளவு அது. அதனால இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம இறைவனை மறக்கக்கூடாது, மறவாது அவனை தொழுதால் நம்ம உய்யலாம். அதுதான் இதில் கருத்து. இதான் இந்த பதிகம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, நம்ம ஃப்ரீ டிஸ்கஷன் எதை வேணால் பேசலாம். உங்களுடைய இது இந்த ராவண கைலாசத்தை தூக்கினது நான் போன வகுப்புலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ முதல் பதிகத்தில், ஏன்னா அதுலேயும் இந்த பாட்டு வந்திருக்கும். இருந்தாலும் திருப்பி சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த ராவணன் பல தவங்கள்லாம் பண்ணி நிறைய வரம் வாங்கினான். வரம் வாங்கினதுக்கும் அசுரர்களுக்கெல்லாம் வர்ற குணம் தெரியுமே நமக்கு தான். கொஞ்சம் வரம் வந்து தலகால் பிரியம் ஆடுவா, அவன் தேவர்கள்லாம் வாழை வாழைலாம் போய் அழித்து துன்புறுத்தி அதெல்லாம் பண்ணி தேவலோகத்தெலாம் கைப்பற்றி இந்த குபேரன் புஷ்ப விமானம்னு ஒன்று உண்டு, அதையும் அங்கே தூக்கினோன்ட்டான். இந்த புஷ்ப விமானம் ஆப்வியஸ்லி பறக்கிறது, அதில் அவன் உலகம் முழுக்க தெரிஞ்சுட்டு இருந்தான். இங்கே அங்கே பறந்துட்டு ஒரு சமயம் இப்படி இந்த கைலாசம் இருக்கிற பக்கமாக அப்படி பிளேனில் அப்படி ஜாய் ரைட் போயிட்டு இருந்தான். அப்படி போகிறப்போ அந்த கைலாசத்துக்கிட்ட வரவும் அந்த பிளேன் கீழே இறங்கி விடுத்து. உடனே ராவணனுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு நம்ம காரில் வந்து ரிலையபிலிட்டி நிறைய உண்டு, இது ஃபெயிலே ஆகாதுங்கிற, இது ஏன் இறங்கிது, என்ன ஆச்சு பாருங்கிற. அப்போ இந்த மந்திரிகள்லாம் சொல்கிறேன், அரசே இது சிவபெருமான் உரையில கைலாசம், அதனால் இந்த இடத்துல நம்மளால் பறக்க முடியல, அதான் இறங்கி விடுத்து அப்படிங்கிற. இது என்ன பெரிய கைலாசம், எனக்கு முன்னாடி இந்த கைலாசம்லாம் ஒரு சின்ன துரும்பு போல், என்னோடய சக்தியை பற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைலாசத்தை தூக்கி வீசி அறிஞ்சிட்டாக்க நம்ம பிளேன் போகும் இல்லையா, ரைட்டு நான் கைலாசத்தையும் வேறு இடத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறான். அதனால கிடுகிடுன்னு ஓடி போய் ரொம்ப ஒரு பெரிய இல்லையா ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இவன்ட்ட, ஒரு நம்ம ஊரில் இந்த பேட்டர் ரவுடியெல்லாம் பண்ணுவானே, எவன்டா என் பேட்டைக்குள்ளே வந்து அவனை ஒரு கை பார்த்துறேன் பாரு அப்படின்னு, அது மாதிரி போய் அதை ஒரு கைலாசத்தையே பேக்கிறான். அவனுக்கு சக்தி இருந்தது, கைலாசத்துக்கு அடியில் தன்னுடைய 20 கைகளை கொடுத்து இப்படி ஆட்டுறான். கைலாசம் அப்படி லேசாக அசையிறது, லேசாக அசையவும் மேலே உடனே பார்வதி தேவிக்கு ஒரு நடுக்கு வருது, ஏன்னா கைலாசியம் ஆடுறதுன்னு பார்வதியை நடுங்கிறான். உடனே சிவபெருமான ஒரு புன்னகை பூத்து, இது நம்ம இந்த ராவணம் இந்த தசமுகன் பண்ணுற வேலை, அவனுக்கு அதுக்கு முன்னாடி தசமுகன் தான் பேர், தசக்ரீவன் பேர், 10 கழுத்து உடையவன் அர்த்தம் தசக்ரீவன். அந்த தசக்ரீவன் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு தன்னோட காலோட வரலை சும்மா லேசாக வைக்கிறார், அழுத்தெல்லாம் கூட இல்லை, லேசாக பூ போல வைக்கிறார். அப்படி பூ போல வச்சதும் அந்த கைலாசம் டபக்குன்னு அவன் அவன் கையெல்லாம் நசுக்கிடுறது கீழே, ராவண கையெல்லாம் ஒரே நசுக்க நசுக்கிறதான் ஒவ்வொன்று கத்துறான். அப்படி பலகாலம் கத்துறான், அழுதுகிட்டே இருக்கான், கத்து வலி தாக்க முடியல, கையை எடுக்க முடியல, நசுங்கிட்டு மலைக்கடியில் மண்ட கையை வச்சுன்னு அவன் பலகாலம் அழுது அழுது புலம்பின் இருந்தான். அப்போ அந்த பக்கமாக ஒரு முனிவர் வந்தார். அவர் வந்து என்னடா இப்படி அழற அப்படின்னா எடுத்தேன், சரி நீ இறைவனை ஸ்துதி பண்ணு அவன் உனக்கு இறங்குவான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ உடனே தன்னுடைய பாடுறான், பாடுறதுக்கு சைடு பக்கவாதியம் வேணுமே, அதனால் அவன் பக்கவாதியத்துக்கு தன்னோட தலைகளில் ஒரு தலையை பிச்சு, தன்னோட கைகளில் ஒரு கையை பிச்சு, அது ரெண்டையும் இணைச்சி தன்னோட நரம்புகளையே வச்சு அதில் ஒரு வீணை பண்ணுறான். அப்படி ஒரு வீணை பண்ணி அதில் அவன் வாசித்து பாடுறான், பலகாலம் சாமகாதம் பாடுறான், இறைவனை துதிக்கிறான். அப்புறம் இறைவனை அவனுக்கு இறங்கி அவனுக்கு எல்லாம் குணமாகிறதுக்கு அருள் புரிஞ்சு அவனுக்கு பெரிய நீண்ட வாழ்நாள் கொடுக்குறார். அப்புறம் சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு வாளம் கொடுக்குறார். அப்புறம் அருள் புரியிறார். அதுக்கப்புறம் தான் அவன் சிவபக்தன் ஆகிறான். இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் அவன் விடாத சிவபக்தனாகி பூஜை பண்ணுவான். அதனால் இந்த
மிகப்பெரிய குற்றம் பண்ணினவனுக்கும் அவனை வணங்கினா அருள் புரிவார் அப்படிங்கிறது இதுல வர்ற கருத்து. அது திருஞான சம்பந்தர், இதே திருஞான சம்பந்தர் இந்த ராவணனுடைய விஷயத்தை பத்தி பாடுவார், அவரோட 8வது பாடல்களில் பாடுவார். அதான் அங்க இந்த நமச்சிவாய பதிகத்திலையும் பாடுவார். அந்த இதுல நலங்கோல் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு வரும் இல்லையா, அந்த அந்த இதுல வரும், இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பாட்டில் வரும் அது. அதே இது நமச்சிவாய பதிகத்தில் திருஞானசம்பந்தர் தான் சொல்றார், நரகம் ஏழு பக்கம் நாடின ராயனும் உரை சேவாயின ராயன் ஒருத்தர் ரிறவையே புகுத்திடும் என்பதால் வரதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிறது அதுதான். அதாவது எப்பேற்பட்ட பாவம் பண்ணவாலும் நமச்சிவாயத்தை சொன்னாக்க உய்வார்கள் அப்படிங்கிறது அந்த நமச்சிவாய பதிகத்தில் அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவன் இருக்கான், எப்பேற்பட்ட குற்றம் பண்ணினா அப்புறம் தொழுதான் அப்பேற்பட்டவனுக்கும் இறைவன் அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் மாதிரி காட்டுறதுக்காக இந்த பதி இந்த நிகழ்ச்சியை சம்பந்தர் சுந்த அப்பர் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பதிகத்திலையும் சுட்டியிருக்கார். இந்த ராவணனுக்கு நீண்ட வாழ்நாள் உடையான்ங்கிறத வந்து அவர் சம்பந்தருடைய தேவார பதிகத்தில் ஒன்று இதில் வரும், புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலையும் அந்த பாட்டில் வரும். அந்த புள்ளிருக்கு வேலூருங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில், அந்த பதிகத்தில் வர ஒரு பாட்டில் இது அவனுடைய வாழ்நாளை பற்றி பேசுவார். எல்லா பாட்டிலையுமே அது ஜடாயு ராவணனோட சண்டை போட்டது ஜடாயு அதை பற்றி பாடுவார் அந்த பதிகத்தில். அதில் ஒரு பாட்டில் சொல்லுவார், பன்னொன்று இசைப்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புண்ணொன்ற புறதெழுத்தான் புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற பாட்டில் வரும். எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை அப்படிம்பர், இந்த ராவணனுக்கு கணக்கு இல்லாத அளவுக்கு முக்கோடி வாழ்நாள் கொடுத்தான் இறைவன், அவனுடைய ஜடாயு சண்டை போட்டான் அப்படிங்கிறது அந்த ரெஃபரன்ஸில் வரும் வைத்தீஸ்வரன் கோயிலில்.